ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 7/5/2015 முதல் 13/5/2015 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் உலவுகிறார். 2 புதனும் 3 சுக்கிரனும் சஞ்சரிப்பது அனுகூலமாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். கடனாக கேட்டிருந்த பணம் இப்பொழுது கிடைக்கும். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். வார பின்பகுதியில் நிலம், மனை, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். தாயாராலும் தாய் வழி உறவினர்களாலும் அனுகூலம் உண்டாகும். பேச்சில் சூடான வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பதன் மூலம் பிறரது அதிருப்திக்கு ஆளாகாமல் தப்பலாம். செவ்வாய்க்கு பிரீதியாகவும் சனிக்கு பிரீதியாகவும் முறையே சுப்பிரமணியரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2 வலுத்திருக்கிறார். சுக்கிரனும் புதனும் வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இதனால் உங்கள் பேச்சில் திறமை கூடும், செயலில் வேகம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். 3 குரு இருப்பதால் பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. ராகுவின் சஞ்சாரம் 5 அமைவதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வார பின்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை காணலாம். ராகுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. வேதம் படித்த அந்தணர்களுக்கு உதவி செய்யவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் உலவுகிறார். மனத்துக்கினிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும் நேரம் இது. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். எதிர்பாராத திடீர் பொருள் வரவுக்கு இடம் உண்டு. வார பின்பகுதியில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். மனத்திற்கினிய சம்பவங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் நேரம் இது. பொதுநல பணியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். மருத்துவர்கள் நல்ல பெயரை பெறுவார்கள். பணம் நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். 4 உள்ள ராகுவுக்கும் 12 உள்ள செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் அகலக்கால் வைக்கலாகாது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சுக்கிரன் உலவுவது சிறப்பாகும். சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் பயணத்தால் அனுகூலம் பெறுவீர்கள். எதிர்ப்புகளின் தரம் வலுக்குறையும். வழக்கில் நல்ல திருப்பத்தை காணலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நல்ல காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வார கடைசியில் சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9 இடத்தில் வலுத்திருக்கிறார். செவ்வாய், புதன் ஆகியோர் 10, சுக்கிரன்
பதினொன்றிலும் உழவுவது விசேடமாகும். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். பிறருக்கு உதவி புரிய முன்வருவீர்கள். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடித்து இருக்கும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். கூட்டுத் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். சனிக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்திலும் சுக்கிரன் 10ஆம் இடத்திலும் பரிவர்த்தனையாக உழவுவது விசேடமாகும். புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். புதிய பதவி பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். தெய்வ பணிகள் நிறைவேறும். தொலைதூர தொடர்பின் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். பொது நலப்பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். மற்றையோர் வியக்கத்தக்க வகையில் ஓரிரு சாதனைகளை இப்பொழுது ஆற்றுவீர்கள். மனத்தில் உற்சாகம் பெருகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். தொலைதூர தொடர்பின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நல்லதொரு தகவல் வார முன்பகுதியில் வந்து சேரும். பண நடமாட்டம் சீராகவே இருந்து வரும். தந்தையாலும் வாழ்க்கை துணைவராலும் அனுகூலம் உண்டாகும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் இனிது நிறைவேறும். 12ல் ராகுவும் 7ல் சூரியனும் 8ல் செவ்வாயும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் வலுத்திருக்கிறார். 8ல் சுக்கிரனும் 9ல் குருவும் உழவுவது விசேடமாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காணலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவுவார்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு பணியாளர்களது நிலை உயரும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சூரியனும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் புதனும் 10ல் ராகுவும் உழவுவது விசேடமாகும். முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். வியாபாரத்தில் அபிவிருத்தி காணலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் சீரான வளர்ச்சியை காணலாம். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் பொறியியல் சம்பந்தப்பட்ட இனங்களை சார்ந்தவர்களுக்கு விசேடமான வாரம் இது. 12ல் சனி உழவுவதால் சனி பிரீதி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். புதிய பதவிகள் பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். வார கடைசியில் பொருளாதார நிலையில் அபிவிருத்தி உண்டாகும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் ஆகியவை கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. பேச்சில் திறமை வெளிப்படும். பேச்சினால் தொழில் புரிபவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். ராசிக்கு 4ல் சூரியன் உழவுவதால் சூரியனுக்கு
ரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 10 வளமுடன் சஞ்சரிக்கிறார். புதன் சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் 3 இருப்பதால் வெற்றிகள் குவியும் நேரம் இது. தொழிலில் அபிவிருத்தி காணலாம். புதிய பதவிகள் உங்களை தேடி நாடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். ஆதாயம் பெருமளவுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். அவர்களால் தொழில் விருத்திக்கும் சந்தர்ப்பம் கூடி வரும். சுக்கிர பலத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். மக்கள் நலம் மகிழ்ச்சி தரும். பெண்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் விசேடமான வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் உருவாகும். செவ்வாய் ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். செவ்வாய் 3 இருப்பதும் சுக்கிரன் 4 உழவுவதும் விசேடமாகும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். புதிய பொருட்கள் சேரும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்களின் சேர்க்கைக்கும் சொத்துக்களால் ஆதாயம் பெறுவதற்கும் சந்தர்ப்பம் உருவாகும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்களது நிலை உயரும் நேரம் இது. மருத்துவர்கள் நற்பெயரை பெறுவார்கள். விஞ்ஞானிகளுக்கு வரவேற்பு கூடும். ஆசிரியர்கள் போற்றப்படுவார்கள். பொறியியல், சட்டம், காவல், இராணுவம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு விருதுகள், பட்டங்கள், சன்மானங்கள் ஆகியவை கிடைக்கும். போட்டிகளில், விளையாட்டுகளில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும் நேரம் இது. சனிக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பொதுவில் இந்த வாரம் கன்னி மீன ராசிக்காரர்களுக்கு விசேடமான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து கொள்வதன் மூலம் சிரமங்கள் குறையும், நற்பலன்கள் கூடும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.